ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஏபிஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக, டேஸ்ட்டாக, ஹெல்த்தியாக சக்கரவள்ளி கிழங்கு சிப்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இதுக்கு இன்றைக்கி 3/4 கிலோ அளவு, 750 கிராம் அளவு சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். நீங்கள் சக்கரவள்ளி கிழங்கு வாங்கின உடனே ஒரு அரை மணிலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் நல்லா தண்ணியில் ஊற வச்சுடுங்க. அப்போ தான் மேலே இருக்கிற மண் எல்லாம் நமக்கு எடுத்துடலாம் ஈஸியாக. அதே மாதிரி தோலும் நல்லா எடுக்க ஈஸியாக வரும். இந்த மாதிரி ஒரு பீலரில் மேலே இருக்கிற தோல் எல்லாத்தையும் நல்லா நம்ம சீவி எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லா கிழங்கோட தோல் எல்லாத்தையும் சீவி எடுத்து வச்சாச்சு. இப்போது அடுத்து ஒரு மிக்சிங் பவலில் அரை டேபிள்ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், அரை டேபிள்ஸ்பூன் அளவு உப்பு, ரெண்டுத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த சிப்ஸ் செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப குறைஞ்ச நேரம்தான் ஆகும். அதே மாதிரி சுவையும் ரொம்ப அதிகமாக இருக்கும். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்து நம்ம ஒரு இரும்பு கடாயில் தேவையான அளவு கடலெண்ணெயை நல்லா கொதிக்க வச்சுட்டு, அடுத்து இந்த மாதிரி அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சீவி எடுத்துக்கலாம். நேந்திரங்காய் சிப்ஸ் போடுற மாதிரி டைரெக்டாக அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சீவி எடுத்துக்கோங்க. சீவி முடிச்சதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும். நீங்கள் இந்த சக்கரவள்ளி கிழங்கு சிப்ஸை தோலோடையும் செய்யலாம். நல்லா மேலே இருக்கிற மண்ணெல்லாம் ஸ்க்ரப்பரில், புது ஸ்க்ரப்பரில் நல்லா மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் தோலோடையும் செய்யலாம் இந்த சிப்ஸு. அடுப்பை சிப்ஸ் செய்கிற ஃபுல்லாகவே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அவ்வளோதான், இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு சூடாக இருக்கும்போதே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற உப்பு மிளகாய்த்தூளை இதில் சேர்த்து நல்லா குலுக்கி விட்டுக்கலாம். அடுத்தடுத்து நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்து போடும்போது ஒவ்வொரு ஈடுக்குமே அதுக்கு மேலே நம்மளோட உப்பு மிளகாய்த்தூள் கலவையை சேர்த்து நல்லா குலுக்கி விட்டுருங்க. அடுத்தடுத்து ஒவ்வொரு லேயராக நம்ம சிப்ஸ் செஞ்சு எடுக்க எடுக்க இந்த மாதிரி தூவி விட்டு நல்லா குலுக்கி விட்டுருங்க. இந்த சிப்ஸ் வந்து ரொம்பவே ஒரு மாதிரி ஸ்வீட்டாக, ஸ்பைஸியாக இருக்கும். இனிப்பாக காரமாகவும் இருக்கிறதுனால சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும், சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் சக்கரவள்ளி கிழங்கு கிடைக்கிற சீசனில் இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களிலேருந்து பெரியவங்க வரைக்கும் உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் இந்த மாதிரி சிப்ஸ் செஞ்சு கொடுங்க. அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிடுங்க. ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ, நன்றி.